गुड ईवनिंग स्टूडेंट नईन स्टाडर्ड के टूडे सब्जेक्ट सयस सयस लास्ट टापिक कंटिन्यूटी लास्ट क्लासो टापिक कंटिन्यूटी वैलेंस इलेक्ट्रॉन वैलेंस इलेक्ट्रॉन और एलिमेंट यदोन आटमो और इलेक्ट्रॉन प्रिची पड़ो ना इलेक्ट्रॉन कॉन्फिगरेशन पड़म फर्स्ट शेल एतना शेल के एल एम एन अब और हेटतोड आउटर मोस्ट शेल रिवॉल्व आगकूर इलेक्ट्रॉन नेम वैलेंस इलेक्ट्रॉन सोल इन द अबो एग्जांपल वी कैन सी दैट देर आर सिक्स इलेक्ट्रॉन्स इन द आउटर मोस्ट शेल ऑफ द ऑक्सीजन एटम दी सिक्स इलेक्ट्रॉन आर कॉल्ड वैलेंस इलेक्ट्रॉन ऑक्सीजन एलिमेंट वो पीरियड टेबल एट एलिमेंट एट एलिमेंट एट इलेक्ट्रॉन्स एट इलेक्ट्रॉन्स नम्बर इलेक्ट्रॉन कॉन्फिगरेशन पट्टोमना फर्स्ट के शेल टू मैक्सिमम टू इलेक्ट्रॉन देन रिमेनिंग सिक्स इलेक्ट्रॉन अड़ शेल एल शेल अब ऑक्सीजन आटतोड आउटर मोस्ट शेल एल शेल मैक्सिमम सिक्स इलेक्ट्रॉन दट सिक्स इलेक्ट्रॉन ऑक्सीजन एलिमेंटोड वैलेंस इलेक्ट्रॉन द आउटर मोस्ट शेल ऑफ एन एटम इज कॉल्ड वैलेंस शेल एंड द इलेक्ट्रॉन प्रेजेंट इन द वैलेंस शेल आर नोन एज वैलेंस इलेक्ट्रॉन இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் டிஃபைன் வேலன்ஸ் எலக்ட்ரான் கேள்வி கேட்டால் இதுதான் ஆன்சர் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்டு வேலன்சி செல் அண்ட் த எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் த வேலன்சி செல் ஆர் நோன் அஸ் வேலன்சி எலக்ட்ரான் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எலமெண்ட் ஆர் டிசைடட் பை தீஸ் வேலன்சி எலக்ட்ரான் சின்ஸ் தே ஆர் ஒன்ஸ் தட் டேக் பார்ட் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆட்டத்தோட அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் கெமிக்கல் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆகுது தென் திஸ் எலமெண்ட் வித் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த வேலன்ஸ் செல் ஷோ சிமிலியர் ப்ராப்பர்ட்டி அண்டு தோஸ் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஷோ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எலமெண்ட் விச் ஹேவ் ஒன் கமா டூ ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆர் மெட்டல் வேலன்சி வேல்யூ வந்து ஒன் டூ த்ரீ இருந்தால் மெட்டல் ஆகும் எலமெண்ட் வித் ஃபோர் டூ செவன் எலக்ட்ரான்ஸ் தேர் வேலன்சி செல் ஆர் நவுன் ஆஸ் நான் மெட்டலாக இருப்பார் சரி வேலன்சி 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 ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த என்னது கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் த எலமெண்ட் வித் அதர் எலமெண்ட் அண்ட் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் டேக் பார்ட் இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் வேலன்சி எலக்ட்ரான் தான் என்ன செய்வாங்க கெமிக்கல் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு தன்னை இன்வால்வ் பண்ணும் வேலன்சி ஆஃப் த எலமெண்ட் ஹேவிங் வேலன்சி எலக்ட்ரான் ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் இஸ் ஒன் கமா டூ கமா ஃபோர் இஸ் ரெஸ்பெக்ட்லி வேலன்சி ஆஃப் அன் எலமெண்ட் வித் ஃபைவ் கமா சிக்ஸ் அண்ட் செவன் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் த்ரீ டூ ஒன் எயிட் எயிட் வேலன்ஸ் எலக்ட்ரான் இது பாருங்கள் ஹைட்ரஜன் நமக்கு பீரியட் டேபிளில் அப்படியே கரெக்டாக டுவெண்ட்டி எலமெண்ட்டை கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைட்ரஜன் ஈலியம் லித்தியம் பெர்லியம் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின் நியான் சோடியம் மெக்னீஷியம் அலுமினியம் சிலிகான் பாஸ்பரஸ் சல்ஃபர் குளோரின் ஆர்கன் பொட்டாசியம் கால்சியம் பிரியடபிள் அப்படியே அட்டாமிக் நம்பர் ஒன் டூ ஒன்லேருந்து டுவெண்ட்டி வரையும் இருக்குது நம்பர் ஆஃப் மாஸ் நம்பர் ப்ரோட்டானோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க அதே வேல்யூவில் கரெக்டாக நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனில் ஒன்னை வந்து ஒன்றுன்னு போட்டிருக்காங்க டூனா டூ த்ரீ வந்து டூ கமா ஒன் ஃபஸ்ட்டு ஷெல்ல டூ போடலாம் அப்படி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஃபோர் வந்து டூ கமா டூ ஃபைவ்னா டூ கமா த்ரீ சிக்ஸ்னா டூ கமா ஃபோர் செவன்னா டூ கமா ஃபைவ் எயிட்னா டூ கமா சிக்ஸ் நைன்னா டூ கமா செவன் அடுத்து டென்னா டூ கமா எயிட் லெவன் வரும்போது பாரு தேர்ட் ஷெல்லில் போய்டும் ஏன்னா எல் ஷெல்ல மேக்ஸிமம் எயிட் எலக்ட்ரான் தான் போட முடியும் அப்போது டூ கமா எயிட் கமா ஒன் அப்படியே போட்டிருக்காங்க இதுதான் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஓகேவா தென் நான் மெட்டல் நோபல் கேசஸ் மெட்டலு நான் மெட்டலு மெட்டல் எதெல்லாம் மெட்டல் எதெல்லாம் நான் மெட்டல் எந்த எலமெண்ட்லாம் நான் நோபல் கேசஸ்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட் அடுத்தது இந்த சார்ட்டு ரொம்ப முக்கியமானது இதில் நமக்கு டுடே கிளாஸில் வந்து உனக்கு அசைன்மெண்ட்டு கம்மியாக இருக்கும் பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக வேண்டிய விஷயம் நிறைய இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஒன் ஒன் எலக்ட்ரான் அதனால் ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் மட்டும் எலக்ட்ரானை போட்டிருக்கோம் ஈலியம் பாரு டூ எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்டலில் டூ எலக்ட்ரான் லித்தியத்துக்கு த்ரீ எலக்ட்ரான் அதனால் ஃபஸ்ட்டு கே ஷெல்லில் டூ எலக்ட்ரான் ரிமைனிங் ஒன் எலக்ட்ரானை தூக்கி அடுத்த ஷெல் நெக்ஸ்ட் ஷெல்லான எல் ஷெல்லில் போட்டிருக்கோம் ஓகேவா
அடுத்து ஃபோர் பெர்லியம். பெர்லியத்துக்கு பிறகு கேல வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டர் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டர் 2 எலக்ட்ரான். போரான் 5 எலக்ட்ரானுக்கு ஃபஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், நெக்ஸ்ட் ஷெல்லில் வந்து 3 எலக்ட்ரான் போட்டிருக்கோம். ஏன்னா நமக்கு 2n2 ஃபார்முலா படி ஃபஸ்ட் ஆர்பிட்டில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான், எல் ஷெல்லில் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். ஏ கேஎல் எம்னா தேர்ட் ஆர்பிட்டர், தேர்ட்னா 3 ஸ்கொயர் 3 × 3 × 3 9 9 × 2 மேக்ஸிமம் 18 எலக்ட்ரான் போடலாம். தேர்ட் ஆர்பிட்டலான எம் ஷெல்லில் மேக்ஸிமம் 18 எலக்ட்ரான் போடலாம். அப்போது ஃபஸ்ட்டு ஷெல்லில் வந்து 2, செகண்ட் ஷெல்லில் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். இதுதான் ரூல்ஸ். அடுத்து போரான் 5n போது ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரானும், செகண்ட் ஆர்பிட்டலில் 3 எலக்ட்ரான். அடுத்து கார்பன் ஆட்டம், கார்பன் பீரியாடிக் டேபிளில் 6th எலமெண்ட் மாஸ் நம்பர் 12. நல்லா பார்த்துங்க, மாஸ் நம்பர் வந்து கரெக்டாக ஈவனாக இன்க்ரீஸ் ஆகாது. மாஸ் நம்பர் பாரு, ஃபஸ்ட்டு 1 ஹைட்ரஜனுக்கு, ஈலியத்துக்கு 4, லித்தியத்துக்கு மாஸ் நம்பர் மேலே சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்கார் பாரு 7 இருப்பார். தென் அதே பாரு பெர்லியத்துக்கு மாஸ் நம்பர் 9, அட்டாமிக் நம்பர் 4 கீழே. போரான் மாஸ் அட்டாமிக் நம்பர் 5, மாஸ் நம்பர் 11. கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் 12. அடுத்து பாரு சோடியத்து நைட்ரஜனுக்கு மாஸ் அட்டாமிக் நம்பர் 7, மாஸ் நம்பர் 14. அப்போது அட்டாமிக் நம்பர் தான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறார், 1 2 3 4 5 6 7, பட் மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால தான் பீரியாடிக் டேபிளில் 118 எலமெண்ட்டையும் அவரோட அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறான். சரி, கார்பனுக்கு 2.4 எலக்ட்ரான், நைட்ரஜனுக்கு பாரு 2 எலக்ட்ரானுக்கும் ரிமைனிங் 5 எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட், ஆக்சிஜனில் பாரு 8 ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் இருப்போம் ஃபஸ்ட் ஆர்பிட்டில், தென் 6 எலக்ட்ரானை செகண்ட் ஷெல்லில். அடுத்தது ஃப்ளூரின், 9 எலக்ட்ரானில் ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான், தென் ரிமைனிங் 7 எலக்ட்ரான். நியானில் பாரு ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான், தென் செகண்டில் வந்து 8 எலக்ட்ரான். லெவன்த்தில் பாரு சோடியம் வந்து 11th பீரியாடிக் டேபிளில் சோடியம் வந்து 11th எலமெண்ட்டு, 11 எலக்ட்ரான் இருக்காரு. 11 எலக்ட்ரான் எப்படி பிரிக்க முடியும், ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2, செகண்ட் ஷெல்லில் மேக்ஸிமம் 8, அப்போ 2.8, தென் 1 எலக்ட்ரான் இருக்காது, தேர்ட் ஆர்பிட்டில் வரும். அப்போ வர பீரியா சோடியம் ஆட்டம் ஆஃப் சோடியம் என்ஏ வந்து 11 23 போடும்போது 3 அப் 2 நமக்கு பாரு நியான் வரையும் 2 ஷெல்லு தான் போட்டிருப்போம், பட் ஆனால் சோடியம் ஆட்டத்துக்கு எலக்ட்ரான் கான்ஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 3rd ஷெல்லையும் ட்ரா பண்ணியிருப்போம். 3rd சர்க்கிள், ஃபஸ்ட்டு சர்க்கிளில் 2, செகண்ட் சர்க்கிளில் 8 எலக்ட்ரான், தேர்ட் சர்க்கிளில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் போட்டிருப்போம். இந்த டாட் வச்சிருக்கு கிளியர் கலர். அடுத்து தென் வந்து ஆட்டம் ஆஃப் மெக்னீஷியம், மெக்னீஷியத்துக்கு அது பாரு மெக்னீஷியம் 12 எலக்ட்ரான் போது 2.8.2 அவுட்டர் மோஸ்டில் 2 எலக்ட்ரான் இருப்பார். தென் அலுமினியத்துக்கு பாரு 13 வந்து 2.8.3 கொடுத்துருப்பாங்க. தென் சிலிகான் 14 எலமெண்ட்டு, 14th எலமெண்ட்டு, 14 எலக்ட்ரான், 2.8 அவுட்டர் மோஸ்டில் 4. பாஸ்பரஸ் 15 எப்படி பிரிச்சுப்பாங்க, 2.8 தேர்ட் ஆர்பிட்டில் 5. தென் சல்பர் 16th எலமெண்ட்டு, 16 எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான், 8 எலக்ட்ரான், 2.8 10, ரிமைனிங் 6 எலக்ட்ரான் தேர்ட் ஆர்பிட்டில் போட்டிருப்பாங்க. அடுத்தது குளோரின், குளோரினில் வந்து 17 வந்து 2.8.7 ஆர்கன் பாரு 18 எலமெண்ட், அப்போ 18 வந்து 2.8 10 ஆச்சு, ரிமைனிங் 10 ரிமைனிங் எத்தனை 8 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் தேர்ட் ஆர்பிட்டில். பொட்டாசியம் 19 எப்படி பிரித்து போடலாம், 2.8.9 ஃபைனலாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் வந்து 9 போடணும், பட் ஆனால் அவன் ஹேக்டட் ரூலை ஒபே பண்ணுறான். ஒபே பண்ணதுனால ஆக்டர்னால் 8 எலக்ட்ரான் போட்டு ரிமைனிங் 1 எலக்ட்ரானை தூக்கினது வெளியே போகிறாங்க. ஏன்னா 8 எலக்ட்ரான் இருந்தாவே அந்த ஆர்பிட்டல் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார், அது வந்து என்னது பாண்டிங் பர்ஃபெக்டாக இருக்கு. ரிமைனிங் 1 தூக்கி 4th ஆர்பிட்டில் போட்டிருக்காங்க. இதில் பாரு 20 2.8 10 ஆகிட்டார், ரிமைனிங் ஒரு 8 கொடுத்துருக்காங்க, எவ்வளோ 18, ரிமைனிங் 2 எலக்ட்ரானை இதில் தூக்கி போட்டிருக்காங்க.
இந்த இது கரெக்டாக பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஐசோடோப் ஐசோபரை பார்த்து பார்த்துக்கலாம். பட் ஆனால் இதை ரிமை ஒழுங்காக பர்ஃபெக்டாக பார்க்கணும் ஸ்டூடெண்ட். இது இன்றைக்கி கண்டென்ட்டில் முக்கியமான விஷயம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். டாபிக் மட்டும் கிடையாது, பேசிக்கான விஷயம். அதனால் வேலன்ஸ் எலக்ட்ரானா என்னன்றது தெரியணும். தென் உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனும் தெரியணும். எனக்கு டுடே அசைன்மெண்ட் என்னென்னா, வேலன்ஸ் எலக்ட்ரானையும் டிஃபைன் வேலன்ஸ் எலக்ட்ரான்ற கொஸ்டினை ஆன்சர் பண்ண போகிறீங்க. தென் வந்து இந்த டாபிக் டயக்ராம் மட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.